ஒரு நாள் தானே நியூ இயர் தானே, ரெஸ்ட் எடுத்துக்கலாம், நாளையில இருந்து பாத்துக்கலாம் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா இந்த ஒரு நாள்ல நம்ம லைஃப் எப்படி வேணாலும் மாறிடலாம். ஒவ்வொரு நாளும் நம்ம விஜிலண்டா இருக்கணும், விழிப்போடு இருக்கணும். இந்த ஒரு செகண்ட் கூட நம்ம லைஃப்பை மாத்திரலாம்னு நினைக்கணும். வினை பகை என இரண்டின் எச்சம் நினைவுங்கால் தீயச்சம் போல தெரிந்துறார். செஞ்சிட்டு இருக்கிற வேலையில சின்ன ஓய்வு இருந்தா கூட அது நமக்கு வந்து தீ போல என்ன செஞ்சிடும், நம்ம வாழ்க்கையே அழிச்சிடும். அதனால எப்போதும் நம்ம எடுத்துக்கிட்ட காரியத்துல விஜிலண்டா இருக்கணும். இன்னைக்கு இளைப்பாறலாம் நினைச்சா வழி எப்போ வேணாலும் என்ன வேணாலும் ஒரு நாள் இரவுலேயே மாறிடலாம். அதை மனசில் வச்சுட்டு ஒவ்வொரு கிடைக்கிற ஒவ்வொரு செகண்டையும் நீங்கள் பயன்படுத்த பாருங்க. ஸோ நான் கூட சொன்ன இந்த 2024 ஆண்டு நேரத்தை பயன்படுத்துகிற ஆண்டாக இருந்தால் எல்லாரும் வாழ்க்கையில் நல்லவங்க நல்ல சக்ஸஸ் பண்ணுவாங்க. நம்முடைய டைமோட வேல்யூ தெரியும், அவ்வளோதான். சொல்லுவாங்களே உனக்கு வந்து கடிகாரத்தை பார், ஓடுவது முள்ளல்ல உன்னுடைய வாழ்க்கை, அவ்வளோதான். இதுக்கு மேலே என்ன ஒரு அட்டகாசமான ஒரு பொன்மொழி சொல்ல முடியும் சொல்லுங்கள். கடிகாரத்தை பார், ஓடுறது முள் கிடையாது உன்னோட லைஃப் இல்லையா. நாளேனா ஒன்று போல் காட்டி உயிர் ஏறும் வாழ் என உணர்வார் பெரியனார் வள்ளுவர். பார்க்கத்தான் நாலு காலையில் மதியானம் சாயங்காலம் நைட்டுன்னு, ஆனால் உண்மையிலே அது நாள் கிடையாது, உன்னுடைய லைஃபை கட் பண்ணுற வாழ் நாள் ஓடிட்டே இருக்குது. அப்போ இன்னைக்கு இளைப்பாருவோம் நினைச்சா வழி என்னனாலும் மாறிடலாம். நீங்கள் இளைப்பார வேண்டிய இடம் சென்று இளைப்பாருங்க முற்றிடத்தேன். எடுத்துக்கொண்ட காரியத்தை முடிக்காமல் இளைப்பாறுதலே உனக்கு இருக்கக்கூடாது. சார் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா சொல்லு, அதாவது அதுக்கு அர்த்தம் என்னன்னா உன் மனசு அப்படி இருக்கணும். சூழ்நிலைகளால் நீ இளைப்பார வேண்டிய நிலைமை வரலாம், மூளையே டயர்டாகும், குடும்ப சூழ்நிலை வரும், உடல் சூழ்நிலை வரும். அப்போ நீ அவனை ஆசுவாசப்படுத்திக்கும். அழகாக ஒருத்தர் சொல்லுவார், மறந்து போச்சாங்கம்மா ஜெயகாந்தனை யாரோ நினைக்கிறேன், சூப்பராக சொல்லுவார், நம்மளை அறிவுமதி ஐயா நினைக்கிறேன், உங்களால் தாங்க முடியாத கஷ்டங்கள் உங்களுக்கு வரப்போவதில்லை, அப்படி வந்துருச்சு நீங்கள் நினச்சிங்கன்னா வேணா கொஞ்சம் சிலிப்பி விட்டுக்கோங்க, கொஞ்சம் உதறிக்கோங்க அப்படின்னா. அதே மாதிரி சில நேரங்களில் சில கஷ்டங்கள் வந்துச்சுன்னா லைட்டாக நம்மளை ரிலாக்ஸ் பண்ணிக்குவோம், அவ்வளோதான். மற்றபடி ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 7 படி ஏறோம்னா ஒரு செகண்ட் ஒரு 5 நிமிஷம் நம்மளை உட்காந்து ஆஸ்வாசப்படுத்திக்கும். ரைட், ஓகே, யூஆர் ஓகே, ஓகே பேபி, நம்ம ஓகே, கோ ஹெட், அவ்வளோதான். மறுபடியும் கிளம்பிட வேண்டியது அவ்வளோதான். கோபத்தை குறைப்பதற்கு ஒரு திருக்குறள் சொல்லுங்கள், வெகுலாமின்னு ஒரு முழு அதிகாரமே இருக்கு இல்லையா. யாகாவார் ஆயினும் நாகாக்கன்றான், காவாக்கால் சோகாப்பர் சொல்லியிருக்கப்படுது. யாரானாலும் அது கடவுளாக இருந்தாலும் அவங்க வந்து என்ன செய்ய போகிறாங்க, சொல் குற்றத்துக்கு அகப்பட்டுருவாங்க. அதனால் நீங்களும் கோபத்தை பார்த்து உணர்ந்து வந்து நீங்கள் யார் ஒருத்தரால் அழகாக ஒரு வள்ளுவர்னு சொல்லுவார், அதாவது தன் நினைச்சதை என்ன நினைக்கிறோமோ அது எல்லாத்தையும் நம்ம அடையணும்னா கோபத்தை கண்ட்ரோல் பண்ணாலே போதும், வேறு எதுவுமே வேணாம். ஏன்னா கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறவன் தன் புலன்களை கண்ட்ரோல் பண்ணுறான். புலன்களை கண்ட்ரோல் பண்ணுறான் பாருங்கள், அவன் ஐம்புலன்களை கண்ட்ரோல் பண்ணுறவன் வாழ்க்கையில் இது சரியோ அதை நோக்கி தன்னுடைய மனதை செலுத்தும் போது அதில் அவன் நிச்சயமாக சக்ஸஸ் அடைய தான் செய்வான். பார்த்தா ஒரு கோபங்கிறது, ஆனால் அது ஒரு கேரக்டர். அந்த கேரக்டரை அவன் கண்ட்ரோல் பண்ணுறது அவன் புலன்களை கண்ட்ரோல் பண்ணுறதோட தொடர்பில் இருக்கிறதால கோபத்தை அடக்கினவன் இந்த உலகத்தையே அடக்கிறான். அதான் பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்கிறான் இல்லையா. கோபத்தில் எந்த பொருள்னாலும் தூக்கி எறிய முடியும், கோபத்தை எல்லாராலையும் தூக்கி எறிய முடியுமா? அப்போ உண்மையிலே செயற்கரிய செய்வர் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்களாதார் தானே. அந்த மாதிரியான புலன்களை கட்டுப்படுத்துறதான ஒரு மிகப்பெரிய விஷயமே இல்லையா. வாழ்த்துக்கள். ஸோ நான் வேலை பார்த்துட்டே படிச்சுட்டு இருக்கேன், என்னால் பாஸ் பண்ண முடியுமா? 100% பாஸ் பண்ணலாம். ஸோ நேரத்தின் மதிப்பறிந்தவர் இந்த உலகத்தில் பாஸ் பண்ணாமல் இருப்பாரா சொல்லுங்கள். இன்னொருத்தருக்கு போய் கஷ்டப்பட்டு வேலை பார்த்து கொடுத்துட்டு இருக்கிறவர் தன்னுடைய வேலையை சரியாக பார்க்க யோசிப்பாரா? யோசிச்சு பாருங்கள். யாரோ ஒருத்தருக்கு அவருடைய கனவுக்காக காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உழைச்சி அதில் உங்களுக்கு ஒரு சம்பளம் கிடைக்குதுனாலும் அது நிரந்தரமானது இல்லைல்ல. அவ்வளோ கஷ்டப்பட்டு யாரோ ஒருத்தருடைய கனவுக்காக ஓடுற நீ உன்னுடைய கனவுக்கு நீ விளையாட்டுத்தனமாக இருக்கலாமா? இந்த சீரியஸ்னஸ் இருந்தால் போதும், வேலை பார்த்துட்டே படிக்கிறவா படிச்சிடுவோம், அவ்வளோதான். சரியா, குடியாண்மையுள் வந்த குற்றம் ஒருவன் மடியாண்மை மாற்றிருக்கணும், அவ்வளோதான். நீ அந்த 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 வேலை போக மீதி இருக்கிற யாருனாலும் என்ன 24 மணி நேரமாக வேலை வாங்கிட முடியும்? நல்லா யோசிச்சு பாருங்கள். மிச்சம் எப்படினாலும் எனக்கு தூங்குறதுக்கும் டைம் தந்து தான் ஆகணும், எப்படினாலும் வந்து ஒரு மனசு செய்யக்கூடிய வேலை தான் எனக்கு கொடுத்தாகணும். மிச்சம் இருக்கிற நேரம் இருக்கு பாருங்கள், அதை பக்குவமாக பயன்படுத்துங்க. நிச்சயமாக வேலை பார்த்துட்டு கூட சக்ஸஸ் பண்ண முடியும். வேலை என்றைக்கும் உங்கள் வெற்றிக்கு தடையாக இருக்காது, அதை மனசில் மட்டும் போட்டுக்கோங்க. படிப்பு நல்ல உச்சத்தில் வருதுன்னா அந்த டைமில் கூட லீவ் போட்டு கூட நம்ம படிச்சிக்கலாம், நோ ப்ராப்ளம். சரியான வேலையில் இருந்துட்டு ஒரு குறிப்பிட்ட போர்ஷனை முடிச்சுட்டு அந்த டிசிஷன் எடுக்கும். 2024 ஒரு புத்துணர்ச்சி வாக்கியம், புத்துணர்ச்சியான ஒரு வாக்கியம் சொல்லுங்க. நாங்கள் ரொம்ப சிம்பிள், உன்னால் முடியலைன்னா வேற யாரால, இப்போ இல்லைனா பின்ன எப்போ, இந்த வருஷம் இல்லைன்னா பின்ன எந்த வருஷம், இது உனக்கான வருஷம், உனக்கான களம், நீ இறங்கி விளையாடுறாஜா பார்த்துக்கலாம். உங்கள் இன்ஸ்பிரேஷன் யாருன்னு கேட்குறாங்க, என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் தான், மாணவர்கள் தான் என்னோட இன்ஸ்பிரேஷன். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இருக்காது, நிச்சயமாக ஒன்று அல்லது ரெண்டு காலங்களாகும். ஸோ அன்பானவருடைய இறப்பிலிருந்து, அன்பானவருடைய அன்பானவருடைய ஒன்று வந்து செய்வேன், ஓகே, அன்பானவர்களுடைய இறப்பணையமாக தான் நான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அன்பானவர்களுடைய இறப்பிலிருந்து எப்படி வெளிவருது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தவிர்க்க முடியாததை தாங்கி தான் ஆகணும். சில நேரங்களில் ரொம்ப அன்புக்குரியவங்க இல்லை அப்படின்னு சொன்னால் உலகத்தில் எல்லாத்தையுமே கூட ஒரு ஸ்டேஜில் நம்ம வெறுத்துருவோம். நில்லாதவற்றை நிலையென என்றுணரும் புள்ளறிவாண்மை கடை. யாராக இருந்தாலும் சரி, நிச்சயமாக ஒரு நாள் போய் தான் ஆகணும், அதை நம்ம மனசில் வச்சுக்கோங்க. நாமும் அதுக்கு விதிவிலக்கு இல்லை, அவ்வளோதான். என்ன சில நேரம் கடவுள் மேலே போகிறோம், இவ்வளோ நல்லவங்களை நீ எடுத்துக்கிறேன், எவ்வளோ பேர் இந்த உலகத்தில் அயோக்கியந்தனம் பண்ணிட்டுலாம் இருக்கும்போது ஒரு நல்லவனுக்கு இந்த கஷ்டமா அப்படின்னு தோணும். ஒரு விஷயம் மட்டும், நேற்று இருந்த கவலைகள் வந்து இன்றைக்கி இல்லை, இன்றைக்கி இருக்கிற மகிழ்ச்சியும் நாளைக்கு நிரந்தரம் இல்லை, அவ்வளோதான். எப்போ வேணாலும் வாழ்வில் வந்து மாற்றங்கள் வந்து நிகழலாம். இன்னும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சில சின்ன குழந்தைங்க, சில சில சூழ்நிலைகளை, சிலருடைய கஷ்டங்களை இன்னும் ஏற்றுக்க முடியாத அளவுக்கு கூட மாற்றங்கள் இந்த லைஃப்பில் இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் மானிட வாழ்வினுடைய யதார்த்தங்கள் தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எல்லார்ட்டையும் நான் கேட்டுக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், இரக்கங்கள் வந்து அர்த்தமற்றவை,
அவ்வளோதான். அதாவது இரங்கல்கள் வந்து அர்த்தமற்றவை. வாழும்போதே நம்ம என்ன செஞ்சிடணும்னா, நம்ம கூட இருக்கக்கூடிய தாயாக இருக்கட்டும், தந்தையாக இருக்கட்டும், சுற்றி இருக்கிறவங்களாக இருக்கட்டும், எவ்வளோ மனசார நல்ல வார்த்தைகள் பேசி தன்னம்பிக்கையாக வச்சு வாழ்ந்துடணுமோ வாழ்ந்துடணும். நாளைக்குன்னு ஒன்றும் கிடையாது, அவ்வளோதான். இருக்கிற காலங்களில் இருக்கிறவங்க கூட வாழ்ந்துருங்க. ஸோ இல்லாத போது அவங்க நினைவுகள் கூட வாழ்ந்துக்கோங்க. ஆண்டவன் வந்து அந்த நினைவுகளை நமக்கு கொடுத்துட்டு போனதே மனசாச்சின்னு ஒன்று, மனசுன்னு ஒன்று வச்சது அதுக்காக தான். ஏன்னா நினைவுகள்னு ஒன்று இல்லைன்னா அந்த பிரிவினுடைய வழியை நம்ம உணராமல் போயிடுவோம், எவ்வளோ காதலிக்கிறோன்னு தெரியாமல் போயிடுவோம். ஸோ அதனால் அந்த காதலாக அந்த நினைவில் அவங்களை தூக்கி சுமக்கிறது மூலமாக அர்ச்சனை பண்ணுங்கள். அதை வேதனையாக நினைக்காதீங்க, அவ்வளோதான். நீங்கள் பிஸியான ஷெடியூலையும் ஒரு நிமிஷம் நினச்சி பார்த்தா கூட அது ஒரு மிக உயர்வானது தான். சில பேர் என்னென்னா அந்த கஷ்டத்தில் இருக்கிறதையே விரும்புவாங்க, அதனால தான் வெளியில் வர முடியாமல் கஷ்டப்படுவாங்க. ஏன் அதில் இருக்கிறத விரும்புகிறாங்கன்னா, எங்கே ஒரு வேளை அதுலேருந்து நம்ம வெளியில் வந்துட்டால் நம்ம வச்ச பாசம் அவ்வளோதானோ அப்படின்னு அவங்களே அவங்களுக்கு தண்டனை கொடுத்துக்கிறாங்க. அதுதான் உண்மை, ஒன்றும் தப்பு இல்லை. உங்களை விரும்பக்கூடியவர் என்றைக்கும் நீங்கள் வந்து அவங்கள மறந்துட்டீங்கன்னு வருத்தப்படப்போவதே இல்லை. அவங்களை நீங்கள் நினைக்கக்கூடிய நேரத்தில் அதுக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்கிட்டு நீங்கள் இன்னும் கொஞ்சம் டீப்பாக கூட அவங்களை நினச்சி பாருங்கள். அவங்களுக்கு தெரியும் நீங்கள் நல்லா இருக்கிறது தான் என்றைக்குமே அவங்க விரும்பியிருப்பாங்க, அவ்வளோதான். நீங்கள் உங்களுக்காண்டி தான் நான் இந்த பொசிஷனுக்கு வரப்போகிறேன், இல்லை உங்களுக்காண்டி தான் நீங்கள் விட்டுட்டு போன பொறுப்புகள் எல்லாம் நான் செய்ய போகிறேன் இல்லையா, அதை நினச்சி நீங்கள் சந்தோஷப்படுவீங்கன்னு நினச்சி அதை பாசிட்டிவான விஷயத்துக்கு திருப்ப பாருங்கள். நிச்சயமாக உங்கள் மனசுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். இல்லைனா அவங்க பேரை வச்சு ஏதாவது ஒரு சர்வீஸ், இப்போ பாருங்கள் நம்ம ஒரு அற்புதமான ஒரு மியூசிக் டைரக்டர் அண்ட் ஒரு நடிகர் கூட இருந்தார், அவருடைய தம்பி கூட அவருடைய பையன் கூட தவறிட்டாரு, மறுநாளே அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார், அவருடைய பேரில் நான் நிறைய பேருடைய வாழ்க்கையை மாற்ற போகிறேன் அப்படின்னு தான். பாசிட்டிவிட்டி அவ்வளோதான், எந்த ஒரு செயலும் வீண் கிடையாது, அவ்வளோதான். என்னை பொறுத்தளவையில் நம்ம இந்த வாழ்க்கையில் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலும் வீண் கிடையாது. நம்ம மனசு நினச்சிருச்சுன்னா அந்த செஞ்ச செயலுக்கு நம்ம செஞ்சது சரியோ தப்போ தெரியாது, அதுக்கு ஒரு நியாயம் கற்பிக்கிறதுக்கும் அதில் நாலு பேர் நல்லா இருக்கிறதுக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்ய முடியும், அவ்வளோதான். ஏதாவது ஒரு விஷயத்த சும்மா அலைஞ்சிட்டு திரும்பி வரணும் கூட, வர வழியில் ரெண்டு பேருக்கு நல்லா விசாரிச்சு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களான்னு அவங்களை சந்தோஷப்படுத்தி பார்த்து நம்ம அலைச்சலை கூட பாசிட்டிவாக மாற்றி ஒரு நாலு பேருக்கு நல்லது செஞ்சுட்டு நம்மளால் வர முடியும். புரியுதா புரியலைங்களா உங்களுக்கு? எங்கேயுமே நம்ம நினச்சிட்டு இருக்க மாதிரி இல்லை. நம்ம செய்யக்கூடிய சர்வீஸும் நம்ம கூட நம்மளுடைய மனசையும் நம்ம சரி பண்ணி வச்சுக்கிறது நம்ம கையில் தான் இருக்கின்றது. நம்ம உணர்ந்துட்டோம்னா எதுவுமே லைஃப்பில் வீண் கிடையாது. அது போகிற போக்கிலெல்லாம் லைஃப் நம்ம என்ன செய்யலாம், என்ஜாய்